ஐயா வணக்கம். நீங்க யாரு? உங்களை எனக்கு தெரியாது. ஐயா ஐயா நானும் உங்களை பார்த்ததுல எனக்கும் உங்களை தெரியாது. சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என் தெரிஞ்சவங்களே என்னை வந்து பார்த்து பேசுறதில்ல. நீங்க யாரு? ஐயா நான் இந்த சிறையில் இருக்க மக்களுக்கு ஆறுதல் சொல்ற ஒரு பணியை செய்யறவ. ஓ அப்படியா? எவ்வளோ சம்பளம் கிடைக்குது உங்களுக்கு? ஐயா இதுக்கு சம்பளம்லாம் கிடையாது, இது கடவுளோட பணி, கடவுளோட விருப்பம். சம்பளமே இல்லையா? அப்புறம் எதுக்கு இப்படி அலையிறீங்க? ஆதாயம் இல்லாம இவனா ஆத்தோட போவானா? ஐயா ஆதாயம்ங்கிறது நான் உங்களுக்கு தரப்போறதுதான். ஓ என்ன தர்றீங்க? குடுங்க குடுங்க. ஐயா இது கண்ணுக்கு தெரியற ஒரு பொருள் கிடையாது, இது பேரு கடவுளோட அன்பு. உங்க பேச்சே சரியில்லை. உங்க என்னதான் வேணும்? நானே என் வருமானம் இந்த ஜெயில இருக்கேன். ஐயா ஏசு உங்களை நேசிக்கிறாரு. ஏசுவா? ஐயா ஏசு நமக்காக உயிரை விட்ட கடவுள். அவரை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இந்த பைபிளை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஃப்ரீயா இருக்கும் போது படிங்க. ஓ வெறும் பைபிளும் பேச்சும் தானா? வாசிக்கனா எனக்கு நேரம் இல்லை. ஐயா நானே உங்களுக்கு வாசித்து காட்டுறோமா? அப்ப ஏசு உங்களை எவ்வளோ நேசிக்கிறான்னு உங்களுக்கு புரியும். ஆஹா அன்பா, நான் இங்கே ஜெயிலுக்கு வந்து பல மாதம் ஆகுது. இப்போ எங்கள் அம்மாவே வெறுத்து என்னை வெறுத்துட்டு இருப்பாங்க. வாசிக்கிறேன் நேசிக்கிறேன்ட்டு. ஐயா தாய் மறந்தாலும் மறவாத தெய்வம் தான் ஏசு. ஆமாம் உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? நான் வேணா போய் உங்கள்கிட்ட பார்த்து பேசிட்டு வரட்டா? வேண்டாம் வேண்டாம், நான் உங்களுக்கு பண்ண கொடுமை அவ்வளோ பெருசு. ஐயா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அதை சொல்கிறீங்களா? அது சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிற? உனக்கு நான் இங்கே என்ன குறை வச்சுருக்கேன்? எதுக்கு இப்படி அவசரப்படுற? இப்போ இதெல்லாம் தேவையா? அம்மா எதுக்குமா இந்த தேவையில்லாத பேசலாம். உங்களுக்கும் வயசாவது எனக்கும் வயசாவது, ஏன் வேலையை நான் பார்க்கணும்? அதுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது. எவ்வளோ வேணும்னு சொல்லு, தர்றேன். அம்மா ஒரு தடவை உங்ககிட்ட வந்து நான் நிற்க முடியாது. நீங்கள் 1008 கேள்வி கேட்பீங்க. நான் ஒரு பத்திரம் போட்டிருக்கேன், அது எல்லாத்தையும் ஒரு சைனை மட்டும் போட்டுருங்க. எல்லாத்துலேயும் சைனை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நான் என்னடா பண்ணுவேன்? அம்மா நான் உங்களுக்கு மறைமலை நகரில் ஒரு எல்டாஸ் ஹவுஸ் பார்த்துருக்கேன். 15,000 ரூபா மாதம் வாடகை, எல்லா வசதியும் கிடைக்கும். நான் வாடகையை கட்டிடுறேன். வயசான காலத்தில் உன் கூட இருக்காமல் எனக்கு வேற என்னடா சந்தோஷம்? பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க கூட இருக்கிறது தானடா சந்தோஷம்? அம்மா எனக்கு என் வேலை, என் பிஸ்னஸ் என் குரோத் தான் முக்கியம். நீங்கள் ஹெல்ப் பண்ணலன்னா அவங்களால வேலை என்ன யூஸு? என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற? சரி எல்லாத்தையும் உன் பேருக்கே எழுதி கொடுத்துறேன். ஆனால் நானும் இங்கேயே இருக்கேன், நம்ம எப்பவும் போல் சேர்ந்தே இருக்கலாம். என்னம்மா தொணை தொணைன்னு, நிறைய பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. நீங்கள் இருந்தாலும் சரிப்பட்டே வராது, கிளம்புறது தான் சரி. என்னப்பா உன்னை அப்படியே வளர்த்தேன்? உன்னை புத்தி புத்தி நீ பெரிய ஆளாகணும்னு எவ்வளோ ஆசையோடு உன்னை வளர்த்தேன். எஸ் அதனால தான் நான் பெரிய ஆளாக நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த பத்திரத்தில் சைன் போடணும். இந்த சைன் நீங்கள் போடல நான் உங்கள் பிள்ளையே கிடையாது. சரிடா நீ என்ன சொல்கிறியோ அதே பண்ணுறேன். நீ நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். சரி ஓவர் சென்டிமெண்ட்லாம் வேண்டாம், சைன் பண்ணுங்க, நான் அந்த இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறேன். அப்படிதான் எங்கள் அம்மாவை நான் முதியோர் இடத்தை கொண்டு போய் விட்டேன். சரி நான் வேணா உங்கள் அம்மாவை பார்த்து பேசிட்டு வரட்டுமா? ஐயோ அதெல்லாம் தேவையில்லை. ஓ அதுக்காக தான் இப்போ நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்களா? உங்கள் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இல்லை இல்லை, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அது வேற கதை. ஓ அது என்னது? அம்மா டைம் ஆச்சும்மா, கிளம்புங்கம்மா, ரொம்ப நேரம் இங்கே நிற்கக்கூடாது, கிளம்புங்க கிளம்புங்க. சரி சார். ஐயா நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நான் கொடுத்த பைபிளை வாசிச்சு பாருங்கள், உங்களுக்காக நான் நல்லா ஜெபிக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது நம்ம பேசலாம். ஓகே. ஐயா எப்படி இருக்கீங்கயா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், வாங்க. ஐயா பைபிளை வாசிங்களா ஐயா? டைம் கிடச்சிதா? உங்களுக்காக நான் தினமும் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம் நீங்கள் ஜெயிலுக்கு வந்த கதையை சொல்கிறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் ஏதோ மன வருத்தத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணட்டுமா? அன்பின் விண்ணகத்தந்தையே இந்த நேரத்திற்காக நன்றி. இந்த சகோதரனை நீர் அன்பு செய்வதற்காக நன்றி. இந்த சகோதரனை நீர் மாற்றி இந்த உலகில் நடமாட விட போவதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே, ஆமீன். சரி ஐயா நான் கிளம்பட்டுமா?
இன்னொரு தடவை வரும்போது நீங்க எனக்கு அந்த கதையை சொல்லுங்க. இல்ல இல்ல இருங்க, நான் உங்களுக்கு கதையை சொல்றேன். கண்டிப்பா சொல்லுங்க. அங்கே நில்லு. யாரு? மரியாதையா அந்த பையன் மட்டும் கீழே வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிரு. இந்த இந்த பையில எதுவுமே இல்ல, இது வெறும் துணி தான் இருக்கு. பொய் சொல்லாத, எனக்கு தெரியும். பைய மட்டும் கீழே வச்சு அப்படியே போயிரு. ஊரு ஃபுல்லா அழிஞ்சு பணத்தை எல்லாம் கேட்டு எடுத்துட்டு வச்சிருக்க. மரியாதையா வச்சுட்டு அப்படியே திரும்பாம போயிரு. ஐயோ சார், இது என்னுடைய பொண்ணுடைய மேல் படிப்புக்காக நான் வந்து அலைஞ்சு திரிஞ்சு பணத்தை வாங்கியிருக்கேன். இது இல்லைன்னா என் பொண்ணுடைய படிப்பே நின்றுரும். உன் பொண்ணு படிப்பு நின்னா என்ன, ஓடனா என்ன? மரியாதையா பணத்தை அப்படியே வச்சுட்டு போயிரு. சார் என்ன சார், அடுத்தவங்களை பத்தி கொஞ்சம் யோசித்து பாருங்க சார். அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுலாம் எனக்கு எதுவும் இல்லை. பணம் தான் வேணும், ஆளை கூட தூக்குவேன். இல்ல இல்ல, இந்த பணத்தை எல்லாம் நான் தரமாட்டேன். அப்படியே நான் அவங்களை குத்துனனால தான் நான் இப்போ ஜெயிலில் இருக்கேன். அங்கே இருக்கிற எவனும் வீடியோ எடுத்து ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் போட்டுட்டான். அதில் தான் போலீஸ் பார்த்து என் சொத்தை எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டு என்னை ஜெயிலில் போட்டாங்க. குத்துப்பட்டவர் என்ன ஆனார்? அவர் எப்படி இருக்காரோ, அவர் இறந்துட்டா எனக்கு கடுமையான தண்டனை உண்டுன்னு எனக்கு தெரியும். முதல் முதல்ல இன்னொரு ஆள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் நான் தப்பணுன்ற சுயநலம்தான். மனுஷனுடைய இயல்பே சுயநலம்தான். அதை கடவுளால் மட்டும்தான் மாற்ற முடியும். அவர் பிறருக்காக தன்னோட உயிரையே கொடுத்தவர். ஆனாலும் நான் சுயநலமாக இருக்கிறதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, இந்த சொசைட்டியும் தான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? சின்ன வயசில் ரெண்டு பீஸ் கேக் இருக்கும்போது பெருசாக இருக்கதை நான் சாப்பிட்ருவேன். தப்புன்னு சொன்னதே இல்லை. ரெண்டு பொம்மை இருந்தால் அழகான பொம்மையை நான் எடுத்துப்பேன். அதுவும் தப்புன்னு சொன்னதில்லை. ஸ்கூலில் அடுத்தவனோட நல்ல ட்ரெஸ்ஸு வேணும், அடுத்தவனோட நல்ல காரு வேணும், அடுத்தவனோட நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு நான் எனக்கு எனக்குன்னு சொல்லி என் உடம்பு ஃபுல்லாக சுயநலம் நிறைஞ்சிச்சு. இப்போ இனி அதை மாற்றவே முடியல. மனுஷனோட இயல்பே சுயநலம்தான். ஆனால் அது இயேசுவரை மட்டும்தான் மாற்ற முடியும். அவர் இந்த பூமிக்கு வந்து பிறருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர். கடவுளோட மகனாக இருந்தவர் பூமியில் ஒரு தச்சனோட மகனாக பிறந்து வாழ்ந்தார். நான் பைபிளை படித்தேம்மா, இயேசுவை பற்றி ஃபுல்லாக படிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு படிக்காமல் தான் இருந்தேன், அப்புறம் இயேசுவை பற்றி படித்து ஃபுல்லாக படிச்சிட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சிச்சு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். என் தப்பு எல்லாத்தையும் நான் உணர்ந்துட்டேன், மன்னிப்பும் கேட்டுட்டேன். ப்ரைஸ் த லார்ட். கவலைப்படாதீங்க, நீங்கள் குத்தின ஆள் எப்படி இருக்காருன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். கண்டிப்பாக அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. ரொம்ப நன்றி. நான் வெளியே வந்தேன்னா ரெண்டு விஷயம் பண்ணும், அட்லீஸ்ட் அதுக்காக வச்சு நான் வெளியே வரணும். அது என்ன ரெண்டு விஷயம்? முதல்ல எங்கள் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். நான் குத்துனவர்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்ன உதவி வேணாலும் செய்யணும். ப்ரைஸ் த லார்ட். கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறதும் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் ஒரே வழி. ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. நான் சுயநல வழியை விட்டு ஒரு நல்ல மனுஷனாக வாழ விரும்புகிறேன். கண்டிப்பாக நான் நிச்சயமாக ப்ரேயர் பண்ணுறேன். சரி, இப்போ நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி. என்னம்மா என்னம்மா, ஏதோ பயங்கர யோசனையாக இருக்க, என்னாச்சு? ஜெயில் மினிஸ்டர்லாம் எப்படி போச்சு? அதெல்லாம் நல்லா தான்ப்பா போச்சு. நான் ஒரு கைதியை பற்றி உங்ககிட்ட சொன்னேன்ல? ஆமாம். அவர் அம்மாவை கூட முதியோர் இல்லத்தில் விட்டுருக்காரு. கரெக்டு. அவர் ஒருத்தரை குத்துனாராம்ப்பா, அதனால தான் அவர் ஜெயிலுக்கு வந்தாராம். சரி, குத்துனவரை பற்றி கேட்டு விசாரிக்கணும், அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எந்த ஏரியான்னு தெரிஞ்சா அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டா விஷயம் தெரிஞ்சிடும். அது போன மார்ச் 15ஆம் தேதி பிரைம் ஸ்கொயர் பக்கத்துல இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல சாயங்காலம் நடந்துருக்குப்பா. என்னமா சொல்ற, அன்னைக்கு தான் என்ன குத்துனாங்க? என்னப்பா சொல்றீங்க, உங்களை குத்துனாங்களா? சொல்லவே இல்ல, நீங்க தான் ஆக்சிடென்ட். அதான் சாரிம்மா, நீங்க ஆக்சுவலா பயப்படக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லல. அது ஆக்சுவலா ஒரு கொலை முயற்சி தான். நீ சொன்ன அதே நேரத்துல தான் நடந்துருச்சு. ஒருவேளை என்ன குத்துனது அவன் தானோ? அப்பா, அப்போ வந்து நீங்கள் என் படிப்புக்கு நீங்கள் எடுத்து வச்ச காசை தான் அவன் திருடிட்டு போயிட்டானா? ஆமாம்மா, அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த கேஸை முடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்காப்பா? அவர் இப்போ மனசு மாறிட்டார், நல்லவராயிட்டார், கடவுளே ஏற்றுக்கிட்டாரு, சுயநலத்தெல்லாம் விட்டுட்டாரு, கடவுளை தெரிஞ்சுக்கிட்டாரு. இதில் என்ன சந்தேகம்? கண்டிப்பாக நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் பண்ணி அவரை சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடுவோம். டோன்ட் வரி. சரியா? ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. ஓகேம்மா.
ஐயா வாங்கம்மா வாங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் அதை நான் குத்துனவங்களை கண்டுபிடிச்சிங்களா? என்ன எப்படி இருக்காங்க? அவங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஏன் நீ மனுஷருங்க ரொம்ப சாரிங்கய்யா, உங்க செலவு எல்லா காசையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்க மெடிக்கல் செலவு கூட நான் பார்த்துடுறேன். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் கடவுள் பார்த்துட்டாரு. மேற்படிப்புக்கு எல்லாத்துக்கும் கடவுள் எல்லா செலவும் தந்துட்டாரு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கீங்கய்யா. சரி சரி, நீங்க உங்களை எப்படி சீக்கிரங்க இந்த வெளியே கொண்டு வர்றது அப்படின்றத பாக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. நான் பாத்துருவோம். சரியா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். எப்படி நீங்க அவங்களை கண்டுபிடிச்சீங்க? அவங்க வேற யாரும் இல்லப்பா, என்னோட அப்பா தான். வாட்? உங்க அப்பாவா? உங்க அப்பாவை கொல்ல நினைச்சவங்கிட்ட இவ்வளோ அன்பா பேசுறீங்களே. தன்னை கொல்ல போறவங்களையும் கொன்னவங்களையும் இயேசு மன்னிச்சார். அவருடைய பார்வை எப்பவுமே பிறர் மேலதான் இருந்துச்சு. பிறருடைய தேவை மீட்பு இப்படிதான் இருந்துச்சு. அதே மாதிரிதான் நாமளும் சுயநலத்தை விட்டு எப்பவுமே பிறர் நலத்தை பார்க்கணும். வாவ், ரொம்ப அதிசயமா இருக்குமா. ஒரு இயேசு உங்கள்ட்ட இருந்து இவ்வளோ சேர்ந்து கொடுக்குறாருன்னா எனக்கும் இயேசு மட்டுமே போதும். நானும் சுயநலம் இல்லாமல் பிறர் நலம் பார்த்து வாழ போகிறேம்மா. ஐயா, உங்கள் கைது எண் 3:16. பைபிளில் ஒரு மிக முக்கியமான வசனம் இருக்குது, John 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பைபிளில் இது ஒரு மிக முக்கியமான வசனம். உங்களை நான் முத முதல்ல சந்திச்சப்பவே உங்கள் கைதை என்ன பார்த்தேன், அப்போ எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகப்படுத்துச்சு. கடவுள் கரெக்டாக உங்களை தன்னுடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்து வச்சுருக்காரு. ரொம்ப நன்றி, என்னை சீக்கிரமாகவே ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டீங்க. கடவுள் கிருபையால் சீக்கிரமாக ஜாமீன் கிடச்சிச்சு. இன்னும் கூடிய விரைவில் கேஸை முடிச்சிடணும். நீங்கள் பேசுகிறத பார்த்தா இயேசு எதிராளிகளையும் நேசின்னு சொல்கிறது தான் ஞாபகம் வருது. வெளியே இருக்கும்போது சுயநலன்ற கூட்டில் அடிமையாக இருந்தேன். உள்ளே போனதுக்கப்புறம் தான் பாவன்ற கூட்டை விட்டு வெளியே வந்து ஃப்ரீயாக இருக்கேன். நீங்களே நச்சு தெரிவிக்கலாம் போல, அவ்வளோ சூப்பராக பேசுகிறீங்க இப்போ. ம், சரிப்பா, அதெல்லாம் நம்ம வழியில் போகும்போது பேசிகிட்டே போகலாம். பசிக்குது, எங்கேயாவது போய் சாப்பிட்லாம். கண்டிப்பாக, அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போகணும். வாங்க போகலாம். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? யார்மா, யார் நீங்கள்? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. ஏய் தம்பி, எப்படிடா இருக்க? இவ்வளோ நாளாச்சுட்டா உன்னை பார்த்து. உனக்கு நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன்டா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருந்தது. எங்கப்பா போயிட்டேன்? மன்னிச்சிருங்கம்மா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்மா. தப்புக்கு தண்டனையே வாங்கிட்டோம்மா. நான் என்னடா என்னென்னவோ பேசுகிறேன், அதெல்லாம் பரவாயில்லடா. நீ அடிக்கடி என்னை வந்து பார்த்து அடிக்கடி அது போதும். நான் உங்களை வீட்டுக்கு கொண்டு போகிறேம்மா. நம்ம இனி சேர்ந்தான் வாழ்கிறோம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. எங்கடா இருந்த இவ்வளோ நாள்? ஜெயிலில் இருந்தேன். ஜெயிலியா? இவரோட அப்பாவை தான் குத்திட்டு அவர் தான் என்னை காப்பாற்றவே செஞ்சாருமா. என்னது, குத்துனவங்களே உன்னை காப்பாற்றினாங்களே? என்னடா சொல்கிறேன், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னம்மா இதுக்கே போய் இப்படி பேசுறீங்க? தன்னுடைய புருஷனையும் பசங்களையும் வண்டியில வச்சு உயிரோடு எரிச்சவங்களையும் மன்னிச்சாங்க ஸ்டெயின்ஸ் ஃபேமிலி. இந்த மாதிரி எத்தனையோ கதை இருக்கு. வாங்க, நான் போற வழியில சொல்லிட்டே போறேன். அப்பா கார்ல வெயிட் பண்றாங்க, வாங்க போலாம். உங்க ஜாமீன்ல பெரிய கண்டிஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அதனால கேஸ் சீக்கிரமா முடிஞ்சிடும். வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க, அது வரைக்கும் நீங்க எங்க கூட இங்கேயே தங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி. நன்றி எதுக்கு, என்கிட்ட சொல்லுங்க, இயேசு கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக, சுயநலம் எவ்வளோ மன அழுத்தத்தையும் பிரச்சனையும் தருதுன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அதை புரிய வச்சவர் அவர் தான். வீடு ரொம்ப அழகாக இருக்கே. ஏன் இங்கே இருந்து பேசிகிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ளே போவோம். சுயநலம் என்பது கிறிஸ்தவ போதனைகளுக்கு எதிரானது. தனக்கு தனக்கு என சேமிக்கும் மனநிலையும் தன்னை மையப்படுத்தும் சிந்தனையும் கடவுளுக்கு எதிரானது. கடவுளையும் அயலானையும் நேசிக்கும் வாழ்க்கையையே இறைவன் விரும்புகிறார். மனித நேயமே இயேசுவின் போதனைகளின் அடிப்படையாகவும் அமைந்திருக்கிறது. சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு பிறநலம் பேணும் சிந்தனைகளையும் தன்னலமற்ற சிந்தனைகளையும் ஊட்டி வளர்க்க வேண்டும். அதற்கு இயேசுவின் வாழ்க்கையும் போதனைகளும் நமக்கு உறுதுணையாயிருக்கும். சுயநலமற்ற சமூகத்தை கட்டியெழுப்புவோம். இறையரசை மண்ணிலே நிலைநாட்டுவோம். நன்றி.